தொடர்ந்து ஆடுதுறையில் ஆடுதுறைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த அன்பாளைய நாடகசபா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கொரோனா காலத்தில் கூட தொடர்ந்து நடைபெற்றது இந்த நாடகசபா. இந்த கலையரங்கம் வந்து நம்ம பாரதி மகன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தான் கட்டி கொடுத்தாங்க. அது யாருக்கு சரியா அந்த இந்த மண்டபம் கிடைச்சிருக்கா, நம்ம மோகனுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதை கரெக்டாக முறையாக பயன்படுத்திக்க. அவர் அவரு அவரு ஒரு சிறந்த ஆசிரியர். அந்த கொரோனா காலத்திலையும் முதியோருக்கு இல்லம் தேடி கல்வி ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 பள்ளிக்கு தலைவராக இருந்து 108 பள்ளிக்கு இன்சார்ஜ். நான் ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்ததுனால அந்த பகுதிக்கு போனப்ப நான் அந்த நிகழ்வை என் கண்ணால் பார்த்துருக்கேன். அவர் ஒரு சிறந்த ஒரு கலைஞர், ஒரு சிறந்த ஆசிரியர். இந்த மண்ணுக்கும் இந்த ஆடுதுறைக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சில பேர், அதுல அண்ணன் மறைந்து நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் கோசிமணி அவர்கள், அதற்கு பின்னாலே ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையம், அந்த வரிசையில மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆசிரியர், ஒரு சிறந்த நாடகசபா கலைஞர், எங்களுக்கெல்லாம் பெருமையா இருக்கு. அவர் எல்லா வகையிலும் திறமை உள்ளவர் தான். ஆசிரியராக இருந்தாலும் சரி, நாடக கலையாக இருந்தாலும் சரி, மற்றும் நம்ம செஞ்சிலுவை சங்கத்தில் அதுலேயும் பொறுப்பில் இருக்கார், அதுலேயும் அவருடைய செயல்பாடுகள். இது வந்து பொதுவான பொது வாழ்க்கைக்கு எல்லா மக்களுக்கும் தேவையான சேவைகளை செய்யக்கூடிய அன்பு சகோதரர் மோகன் அவர்களை எப்படி பாராட்டுவது என்று ஒரு வியப்பாக தான் இருக்கிறது. 3 நாட்கள் ஒரு நாள் நாடகம் நடத்துறதுனால என்ன செலவாகும், எவ்வளவு அதில் எவ்வளவு பேர், எவ்வளவு பேருக்கு எவ்வளவு வேலை, என்னென்ன நடக்குங்கிறதுலாம் உங்களுக்குலாம் நல்லா தெரியும். 3 நாள் கிட்டத்தட்ட 13 நாடகங்கள் நடந்திருக்கு நினைக்கிறேன், 15 நாடகம் நடந்திருக்கு. அடுத்தபடி நாடகம் அர்ச்சதர நாடகம் இருக்கு. தொடர்ந்து 3 நாள் நான் வந்து வீட்டில் இருந்துட்டா என்ன நடக்குது எல்லா நிகழ்ச்சியும் நாங்கள் வீட்டில் எங்கள் பக்கத்தில் தான் இருக்கு, வீட்டில் இருந்துட்டு தான் கேட்டுருக்கேன். அதில் ஒரு சிறப்பான இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற மோகன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினர் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர், இந்த நாடகசபாவினுடைய இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேச வந்து நன்றி கூறுகிறேன். நன்றி வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு இங்கே சாலை அணித்து சிறப்பு செய்யப்படுகிறது. சபாவின் மூத்த உறுப்பினர் அவர்கள் இங்கு அண்ணனுக்கு நினைவு பேச்சு வழங்குவார்கள். கதைவாசன வெற்றி பரிசு திரு ஐநாவரப்பன், விருந்தாமரை விளையாள் கலைமன்றம், கார்த்திக் பிரியா. கதைவசனம் வெள்ளக்கோயில் சி கார்த்திக் பிரியா அன்னை கலைக்கூடம் கொடுமுடி. கலை நண்மணி எம் அருமைநாதன் அன்னை கலை. கலை நண்மணி திரு அருமைநாதன் அன்னை கலைக்குழு திருச்சி. பவானி சந்திரமதி பவானி கதைவசன வெற்றி பரிசு பவானி சந்திரமதி தமிழன் கலைக்கூடம் பவானி. ஈஸ்வரமூர்த்தி சார் கதைவசனம் வெற்றி பரிசு திரு எஸ் எம் ஈஸ்வரமூர்த்தி நமது கிராமம் கலைக்குழுவினர் ஈரோடு. ஸ்ரீநந்தன் சார் ஸ்ரீநந்தன் ஸ்ரீநந்தன் சிவகிரி முத்தமிழ் கலைக்கூடம் ஈரோடு.
கதை வசனம் வெற்றி பரிசு திரு ஸ்ரீநந்தன் சிவகிரி உத்தமிழ் கலைக்கூடம் ஈரோடு மதியழகன் நண்பர்கள் கலைக்கூட நைவாசன் கதை வசனம் வெற்றி பரிசு மன்றோ மதியழகன் நண்பர்கள் கலைக்குழு தஞ்சை நெய்வாசல் நாடகம் நான் நடத்தினாலும் நாடகத்தின் தீர்ப்பு இவர்கள் கையில் உள்ளது. அவர் வந்து 3 நாட்களாக, அதாவது இரவு 1 மணினே போயிட்டு இருக்கிறதுனால, மிகச்சிறப்பாக நடுவர் பணி அமைத்த நடுவர் பணியை சிறப்பாக செய்துட்டு நமது சபாவின் மூத்த உறுப்பினர் அண்ணன் மேலை நீலமேகம் அவர்களுக்கு இங்கு மரியாதை செய்யப்படுகிறது. கொஞ்சம் நல்லா கை தட்டலாம், ஏன்னா நடுவர் போக உங்களுக்கு வயசு வந்து 17, ஏன்னா 77 சொன்னா கோபம் வந்துருது. லைட் ஆஃப் உண்மையிலேயே நாட்டுப்புற கலையை டான்ஸ் ஆடுறவங்களும் நாட்டுப்புற கலையை ஒரு மாநில பொதுச் செயலாளர் வந்து பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னா வேலூர்ல இருந்து காலையிலே வந்துட்டாங்க. கொடுங்க சார். டீச்சர் அதாவது இந்த ஒரே டீச்சர் தனியாளா இருந்து இவ்வளவு பசங்களையும் சிறப்பு செய்த நல்ல ஒரு பத்தாது.